இந்த இது வந்து ரெண்டு டைட்டில் பார்த்துருப்பீங்க, அவர் அச்சீவ்மெண்ட், அதுக்கப்புறம் நியூ பிடிஎஃப் லான்ச். நியூ பிடிஎஃப் லான்ச் என்ன பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, நேற்று நம்ம இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணவங்க, டெலகிராமில் பேசினவங்க, கால் பண்ணி சொன்னவங்க, 100க்கு அதிகமான மக்கள் வந்து நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம் சார், சிடபிள்யூஜி வந்து அது ஒரு பார்ட்டாக இருக்குது, நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறத வந்து நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம், எங்களுக்கு தான் சார் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்பட்டாங்க. ஒரு அண்ணே மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆகட்டும், எல்லாருமே சிடபிள்யூஜியோட ஒவ்வொரு செஷனுமே ரீடா மேம் கிரெடிட்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஜாக்சன் சாருக்கு சொல்லியிருந்தாங்க, நம்ம செஷனுக்கு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே கேட்க வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம இன்னும் நம்ம அடுத்து நிறையா பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கு எப்படி டிப்ரெஷன் ஆகும், அதே மாதிரி தான் எங்களுக்கும் ஒரு சில கட்டத்தில் வந்து வெக்ஸ் ஆகும், டிப்ரெஷன் ஆகும். என்னால் அப்படியே வீடியோ பண்ணிட்டே இருக்கும், இது பண்ணிடலாமா, குவிட் பண்ணிடலாமா, அடுத்து போகலாமா அப்படின்லாம் நாங்கள் நிறையா வாட்டி நினப்போம். ஆனால் இந்த மாதிரி மக்கள் சொல்கிறப்ப பரவாயில்லடா, இதுக்காண்டி நம்ம நிறையா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பூஸ்டப் கிடைக்குது. எப்படி எப்படி நாங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி சொல்கிறப்ப எங்களுக்கு மோட்டிவேட் ஆகுது, ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃபும் அதே தான் வந்துருந்துச்சு. ஜாக்சன் சார் சொல்லியிருந்தார் 86 நம்ம டீம் 86-90 சொல்லியிருந்தோம், 87.5 வந்துருச்சு. இது கரெக்டாக இந்த வாட்டி வந்திருக்கு. நம்ம எப்போயுமே ஒரு 10 out of 8 கரெக்டாக சொல்லுவோம், அதில் ஒன்று கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி கிளியர் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், போன வருஷம் இதே மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த வருஷம் அவங்க அவங்க கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்பிஐ கிளர்க் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த உங்களுக்கு எஸ்பிஐபிஓ ஐபிபிஎஸ்பிஓ உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை உங்களால் அடைய முடியும்னு நான் சொல்லிக்கிறேன். தென் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பிடிஎஃப் லான்ச் பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ்க்கு வெறும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். என்ன அப்படின்னா, அடுத்து நடக்க போகிற எக்ஸாம் எல்லாத்துக்குமே, ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும், இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி நீங்கள் ராயல் பாஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். இல்லை நியூவாக இங்கிலீஷ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வெறும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் ஒரு 12-13 டாபிக் இருக்குமா, எல்லா டாப்பிக்லேயுமே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், ஒரு ஃபில்லர்ஸ் அப்படின்னா அதில் ஒரு 7 செட்டு, ஆர்சி அப்படின்னா அதில் ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு வாரத்தில் வந்து 5 செட்டு, அடுத்த வாரம் ஒரு 5 செட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு கலந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நான் ஷெடியூல் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண பார்க்க பார்க்க உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தோணும். அதுலேயும் சில என்ன அப்படின்னா, மெயின்ஸை தழுவி எடுத்திருக்காங்க, அதாவது போன வருஷம் மெயின்ஸில் என்ன மாடல் கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி மாடல் வச்சுருக்காங்க, அது போக அடிஷ்னலாகவும் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு மெமரி பேஸ் கொஸ்டினே நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நம்ம ஐபிபிஎஸ் கைட் டீம் கைலி டீம் நல்லாவே எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ 299 நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே, இது வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஒரு நிமிஷம் மூச்சு வாங்கிக்கிறேன். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இன்னைக்கு காலையில் கூட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க, சுசீதரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு பர்சனலாக கால் பண்ணப்போ சொல்லியிருந்தார், நான் எப்பயுமே சிடபிள்யூஜியில் வந்து நீங்கள் ஆஃபர் நிறையா கொடுக்குறீங்க, நீங்கள் ஆஃபர் கொடுக்குறப்போ வந்து நாங்கள் வந்து வாங்கவே மாட்டேன் நான், ஏன்னா எனக்கு தெரியும் அது வந்து நீங்கள் நார்மல் ப்ரைஸே வந்து ரொம்ப 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 கம்மி. ஒரு பேங்கருக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு வீடியோ கோர்ஸ் 999 கொடுக்குறீங்களோ அது வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதில் நீங்கள் வந்து 499-399 கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 அஃபோர்டபுள், நான் அதில் வாங்க மாட்டேன். நீங்கள் வந்து எப்போ நீங்கள் ஆஃபர் கொடுக்காமல் இருப்பீங்களோ அப்போ தான் வாங்குவேன், ஏன்னா எனக்கு தெரியும். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொன்னாங்க, கசின் வந்து பார்த்தீங்கன்னா நீட் படிக்கிறாங்க, நீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் இந்த மாதிரி கோர்சஸில் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க டைரக்டா என்னோட கசின் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு டவுட்ஸ் அப்படின்னா டேரக்டா ரீச் பண்ண முடியாது. பட் நீங்க வந்து நிறைய ஃப்ரீ செஷன் கொடுக்குறீங்க, கொஞ்சம் பெயில கொடுக்குறீங்க, பட் நாங்க நினைச்சா உங்கள்ட்ட பேசுறோம், உண்மையிலே தான் சிடபிள்யூஜி வந்து ஒரு யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு, எனக்கு ரொம்பவே ஆமால அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி சில மக்கள் இருக்காங்க. ஸோ ரொம்ப, ஏன்னா நம்ம சிலது நம்ம லான்ச் பண்ணுறப்ப நெகட்டிவாக பேசுகிறவங்க இருந்தாலும் புரிஞ்ச மக்கள் நிறையா இருக்காங்க. ஸோ கிளியர் பண்ணவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, அதை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க, அது வந்து கம்பல்சன் கிடையாது. ஆல்ரெடி ராயல் பாஸ் வாங்கினா நம்ம சொன்ன மாதிரி தான் அது வந்து உங்களுக்கு வந்துடும். ஷெடியூல் டவுன்லோட் பண்ணி அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ, பை பை. நம்ம ஜாக்சன் சாருக்கு ஹாப்பி பர்த், நாளைக்கு பிறந்த நாள் இருக்குது. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஜாக்சன் சார், தேங்க்யூ, பை பை.